வெல்கம் டு கணேஷ் குக்கே. இன்றைக்கி நம்ம வந்து பாசி பயறு வச்சு வந்து ஒரு அருமையான வந்து சாதம் செய்ய போகிறோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, பார்க்கவும் நல்லா இருக்குல்ல, ரொம்ப சுவையாக இருக்குது. இதை நான் வந்து ஊற வச்சுட்டு லைட்டாக முளைக்கட்டி வர்றப்போ வந்து செஞ்சேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நம்ம பிரியாணி நோக்கியே போயிட்டுருக்கோங்க, பிரியாணி பிரியாணி இந்த மாதிரி ரைஸ்லாம் இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க வந்து இந்த மாதிரி பாசி பயறு சாப்பிடாத பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து பாசி பயறு வந்து லைட்டாக ஊற வச்சுட்டு லைட்டாக முளைக்கட்டி வர்ற அளவுக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கொஞ்சம் மசாலா, சாம்பார் தொழுதுலாம். அரிசி வந்து நான் ஒரு கப்பு வந்து அரிசி, அரை கப்பு வந்து பாசி பயிறு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதை வந்து நான் வந்து இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறேங்க. குக்கர் எடுத்து வச்சு குக்கர் சூடானதும் அதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ தேவை அது மாதிரி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் இது தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஜீரகம், கடுகு, காஞ்ச மிளகாய், ஒரு பட்டை, ஒரு இலை, ஒரு இந்த பூங்க கல்பாசி, இது போட்டுட்டு இதையும் நல்லா கொஞ்சம் வந்து பொரிஞ்சதும், இது பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நீங்கள் அரிசி அந்த பருப்பு வந்து எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அது போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டுது. வதங்கினதும் நான் வந்து கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய், இடித்த பூண்டு கொஞ்சம், ஊறிச்ச பூண்டு கொஞ்சம் வச்சுருக்கேன். இடித்த பூண்டு கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் வாசமாக நல்லா சுவையாக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் இடித்து நான் வந்து உரிச்ச பூண்டும் சேர்த்துருக்கிறேன். அதே போட்டு இது கூட நல்லா கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லைங்க, ஓரளவு நம்மளுக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கினதும் நான் தக்காளி ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன். சின்னதாக இருக்கும் நான் ரெண்டு எடுத்துருக்கேன், நீங்கள் பெருசாக இருந்தால் கூட ஒன்று போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இதையும் போட்டு இதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டு. ரொம்ப நேரம் எல்லாமே வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம குக்கரில் வந்து விசில் வைக்க போகிறோம் இல்லையா. அதனால் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கினது இதுக்கு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. இது இந்த அளவுக்கு வதங்கணும், டேஸ்ட் உண்மையிலே எக்ஸலண்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த பாசி பயரையும் இது கூட ஆட் பண்ணி இதையும் கொஞ்சம் நேரம் இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வந்து சாம்பார் தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து சாம்பார் தூள் இல்லை அப்படின்னா கொஞ்சம் மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதையும் போட்டு கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு பிறகு நம்ம ஊற வச்சுருக்க அரிசி இருக்கு இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஆட் பண்ணி இதையும் நல்லா இது கூட வந்து கொஞ்சம் எண்ணெயிலையும் அந்த பயறு மசாலா எல்லாத்துக்கூடவும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப வதங்க தேவையில்லை, லைட்டாக வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறானு. நீங்கள் வந்து ஒரு நான் வந்து ஒன்றரை கப்பு எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துருக்கேன், அதுக்கு நான் வந்து மூணு கப்பு ஊற்றுறேன். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் உதிரியாக செய்யணுங்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து மூணு கப் எடுத்துக்கிறேன். அப்படி இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் குலைவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கப்பு தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. மெஷர்மெண்ட் என்னென்னா ஒன்றரை கப்புக்கு மூணு, நீங்கள் வந்து குலைவாக வேணும்னா நாலு கப்பு, ஒரு கப்பு எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வந்து ஒரு பப்பிள்ஸ் வர்ற அளவுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து விசில் போடலாம். இந்த அளவுக்கு வந்ததும் இது கூட கொஞ்சமாக நான் வந்து மல்லித்தலை வச்சுருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ மல்லித்தலை தேவையோ அது மாதிரி எடுத்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நேரம் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி அனுப்புறியா அப்படின்னா லைட்டாக புளித்தண்ணி வேணால் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது மாதிரி வந்து நல்லா மூடி போட்டு நம்மளுக்கு வந்து விசில் எத்தனை தேவையோ அதுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களோட ரைஸ் வந்து எவ்வளவுக்கு வேகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து விசில் வச்சுக்கோங்க. குலைவாக வேணும்னா கூட வச்சுக்கோங்க, கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் உதிரியாக செய்கிறதுனால தண்ணி கம்மியாக வச்சு இந்த அளவுக்கு செஞ்சுட்டே கரெக்டான அளவில் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக நம்ம வந்து இறக்குறதுக்கு முன்னாடி என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ண போகிறோம். நெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நெய் சேர்த்தா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. நெய் சேர்த்து லைட்டாக இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நீங்கள் சைடிஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை அப்படியே சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஒரு அப்பளம் வறுத்துக்கலாம், ஊறுகாய் தொட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ரைத்தா மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் அன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க, பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சில பசங்க வந்து பாசி பயிரெலாம் வந்து தனியாக செஞ்சு கொடுத்தா சாப்பிடாத பசங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ தேடி வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு இதோட சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.